பிரேஸ்லாட் குட்டீஸ், இன்றைக்கி 1 சாமுவேல் 18 அதிகாரத்தில் இருந்து சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இதில் மொத்தம் 30 வசனங்கள் இருக்குது. சவுல் தாவீது கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் யோனத்தானுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவங்க அப்பா வீட்டிற்கு அனுப்பாமல் தன்னுடனே வச்சுக்கிட்டாங்க. யோனத்தான் தான் போத்தியிருந்த சால்வையை கழட்டி தன்னோட வஸ்திரம், பட்டயம், வில்லு, கச்சை எல்லாத்தையும் தாவீதுக்கு கொடுத்ததும் இல்லாமல் அவங்க கூட உடன்படிக்கையும் செய்து கொண்டாங்க. எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப புத்திமானாக நடந்ததுனால சவுல் தாவீதை அதிகாரியாக்கினார். எல்லாருடைய கண்ணுக்கும் ரொம்ப பிரியமாக இருந்தான். தாவீது பெலிஸ்தீனை கொண்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக பட்டணத்திலிருந்து கிளம்பி வந்தாங்க. சவுல் ஸ்ரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாட்டு பாடினாங்க. சவுலுக்கு இது ரொம்ப எரிச்சலாயிடுச்சு. நான் ராஜா, எனக்கு வெறும் 1000, அவனுக்கு 10,000 சொல்லி அன்னையிலேருந்து ரொம்ப கோபமாகவே இருந்தாங்க. அடுத்த நாள் சவுலை தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி பிடிச்சிச்சு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார். தாவீது எப்பவும் செய்கிற மாதிரி சுரமண்டல வாசம் சவுல் தன் கையால் இருந்த ஈட்டியை எடுத்து எறிகிறாங்க. 2 இதுலேருந்து தாவீது தப்பிக்கிறாங்க. தாவீது கூட கத்தர் இருக்காருன்னு பயந்து தன்னை விட்டு கொஞ்சம் அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் பிரியமாக இருந்தனால தான் கொலை பண்ணாமல் பெலிஸ்தர் கையில் சாகட்டும்னு நினச்சி என் மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி யுத்தத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீகாலுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சவுலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படியாவது பெலிஸ்தர் கையில் கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி ஊழியக்காரரை வச்சு நீ ராஜாவுக்கு மருமகனாக 100 பெலிஸ்தர் கிட்ட இருந்தது எடுத்துகிட்டு வான்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க குறித்த காலத்துக்கு முன்னாடி 200 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீகால தாவீதுக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் தாவீது கூட இருக்கிறனால ரொம்ப பயந்து சாகிற வரைக்கும் எனிமையாக தான் பார்த்தாங்க சவுல். குட்டீஸ், தாவீது கர்த்தர் கூட இருந்தனால, கர்த்தருடைய காரியங்களை செஞ்சனால, கர்த்தர் அவர் கூட இருந்தனால அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்துச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் அதிலிருந்து விடுதலையாகி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தார். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கர்த்தர் கூட இருந்தால், கர்த்தர் நம்ம கூட இருந்தால், நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்ம என்றைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ், பாய், காட் பிளஸ் யூ.